கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மீளவும் நாடு தன்னிறைவு அடைவதற்கும் அடித்தளம் அமைக்கும் வகையில் பட்ஜெட் உள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வரி செலுத்துவோர் மற்றும் நிறுவனங்கள் நிதி வழங்காத வரை ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு பணம் வழங்க இயலாது என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திரமோடி தொடங்கிய சீர்திருத்தங்களின் அடிப்படையிலேயே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். முந்தைய அரசு நிதி சீர்திருத்தத்தில் கடைபிடித்த அணுகுமுறையை நீக்க வேண்டிய தருணம் உருவாகிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த சீர்திருத்தத்தால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சுயசார்பு பொருளாதாரத்தில் இந்தியா எப்போதும் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் நிறுவனங்களின் மீதான நம்பகத்தன்மை தொடர்ந்து நீடிப்பதாகவும் கொள்கை அளவில் தற்போதைய அரசு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Announced three Atmanirbhar packages with a total financial impact of about 27.1 lakh crore, including the financial impact of measures taken by the RBI. The combined financial impact of Garib Kalyan and Atmanirbhar package is 29.87 crores, and therefore there is no discrepancy. I want to let no member. சவால்களையும் பிரச்சினைகளையும் வாய்ப்புகளுக்காக மாற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கொரோனா காலத்தில் அரசு மக்களுக்கு வழங்கிய நலத்திட்ட உதவிகளையும் பட்டியலிட்டார். 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டதாகவும் 40 கோடி பேருக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக நிதி உதவி செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். சுகாதாரம், ஜவுளி, திறன் மேம்பாடு, இளைஞர் நலன், கல்வி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார்.